இன்றைய டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது ஆப்ரஹாம் அக்கார்ட், அதாவது ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடியதான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் யுஏஇக்கும் நடுவில் நடக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம், ஆனால் அது இன்றைக்கி தான் நடக்குது. இன்றைக்கி என்னென்னா, ட்ரம்ப்புக்கு முன்பாக இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. நெத்தன்யாகுவும் யுஏஇயுடைய எமிரேட்ஸினுடைய ராஜாவும் கையெழுத்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் இதுக்கு முன்பாகவே பஹ்ரைன், ஓமான் போன்ற நாடுகள் எல்லாம், கொசோவோ எல்லாமே இதுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இதுக்கு பின்னாடி வர தொடங்கிருச்சு. 22 அரபு நாடுகள் இருக்குது, அவைகளும் வெகு சீக்கிரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஒரு சமாதானமான சூழ்நிலைக்குள்ளே போகுது. நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், சமாதானமான சூழ்நிலைக்குள்ளே போகுது. அதாவது வழக்கத்துக்கு மாறாக போகுது. மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யணும், வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கணும். மாறி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேட் மாறி அடிக்குதுன்னா ராங்குன்னு அர்த்தம், ஏதோ ஒன்று தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். இஸ்ரவேலும் அரபும் அரபியர்களும் பைபிள் படியும் சரி அல்லது மாம்ச பிரகாரமாகவும் ஏறக்குறைய 5700 வருஷமாக அவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள். அந்த ஸ்பிரிட்டே அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டு தான். ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னு சொல்லும்போது இது ஏதோ அகெயின்ஸ்டாக போகிறது. இது வந்து ரொம்ப துரிதமாக நடக்குது, வேகமாக நடக்குது. அப்போ இது வேகமான காரியம் ஏதோ ஒன்று நடக்குது. இன்னொரு பக்கம் ஈரான், துருக்கி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க. நாம் எதிர்பார்க்குறோம் இந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவு என்னங்கிறத நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அதாவது பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் என்ன சொல்கிறாரு, எங்களை நீங்கள் எல்லாருமே வஞ்சிக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை ஓரங்கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இது ஒரு வகையில் சரியும் கூட. ஏன்னா இவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் இஸ்ரேல் கூட சேர்ந்து பாலஸ்தீனத்துக்கு எருசலேமை ரெண்டாக பிரித்து நாங்கள் தந்துடுவோம், இஸ்ரேல் எங்கள் நண்பர் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் அதை ஈஸியாக பண்ணி முடிச்சுருவோன்னு சொல்கிறாங்க. ஒரு பிடி மண்ணு கூட இஸ்ரேல் தராது, அதுதான் உண்மை. அவங்க வந்துட்டு 1948 படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்களே ஒழிய ஒரு நாளும் திருப்பி தந்ததில்லை. ஆனால் எகிப்தை பிடிச்சதை கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா அது அவங்க நாடு. ஆனால் இது இவங்களுடையது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் எவ்வளோ நாள் போகும்னு தெரியாது. இப்போவே அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்னா, 2024 வரைக்கும் இந்த ஒப்பந்தத்திலேருந்து யுஏஇ வெளியே வராது என்று நான் நம்புகிறேன்னு சொல்கிறார். அப்போ அவருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் அதில் இருக்குதுங்கிறது நமக்கு புரியுது. ஸோ இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் என்னவாய் முடியும் என்பது போக போக தெரியும். ஆனால் வேதத்தின் படி இது வந்து ஒரு கூடா நட்பு தான். எப்படி போய் முடியுதுங்கிறத பின்னாட்களில் பார்ப்போம். கர்த்தர் இதையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது நாம் மிக முக்கியமானது பார்க்க போகிறது ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிள்ளைகள் சூசைட் பண்ணி சேர்த்துட்டாங்க படிப்பின் நிமித்தமாக. ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம், ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறோம். படிப்பு என்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம், அது அவங்க வாழ்க்கையில் தேவையான ஒன்று, அவ்வளோதான். ஆனால் படிப்பே வாழ்க்கை அல்ல. நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், திருப்பி திருப்பி ஒரு ப்ரெஷர், அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு இப்போ எப்படி காண்பிக்கப்படுகிறது, அது உலகத்தால் காண்பிக்கப்படுதா, கல்வி நிறுவனால் காண்பிக்கப்படுதா, இல்லை பெற்றோரால் காண்பிக்கப்படுதான்னு தெரியல, எப்படி காண்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், படிப்பு என்பது ஒரு உயிருக்கு சம்மணம், அது இல்லாட்டி உன் வாழ்க்கையும் அவ்வளோதான் வேஸ்ட் அப்படின்னு. நிச்சயமாக இல்லை. படிப்பு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு வழி. படிப்பு இல்லாமல் வேறு வழியாகவும் முன்னேற முடியும், முன்னேறி இருக்கிறார்கள். 1000 வழி இருக்குது, படிப்பும் ஒரு வழி. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ப்ரெஷரைஸ், அவங்களுக்கு ஒரு கனவுன்னு ஒன்று உண்டாக்கிடுறாங்க. அந்த கனவை நான் அச்சீவ் பண்ணணும், அந்த அச்சீவ் பண்ண முடியலனா இதுதான் ரூட்டு, இல்லைனா வேறு ரூட்டில் போகணும், அவ்வளோதான். ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம், அந்த ரோடு அடைக்கப்பட்டிருக்குது, டேக் டைவர்ஷன், வேறு ரூட்டில் போகிறோம், இல்லை இந்த ரூட்டில் தான் போவேன், இல்லை நான் சாவேன், நம்ம சாவறதில்லை பாருங்கள். இன்றைக்கி பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது சமுதாயத்தினுடைய பிரச்சனையா, பெற்றோர் பிரச்சனையா, இல்லை அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனையாங்கிறத விட அந்த பிள்ளைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க முடியாத இயலாமையில் இன்றைக்கி அரசாங்கமும் நாமும் இருக்கிறோம், அவ்வளோதான். ஒரு பிள்ளையினுடைய கனவை நிறைவேற்ற முடியாத இடத்துல நாம் இருக்கிறோமா, நாம் இப்போ பிள்ளைகளை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சரியில்லை, நாம் பிள்ளைகளை காப்பாற்றிக்கணும். நான் எப்பவும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருங்க. இது இல்லாட்டி இன்னொன்று இருக்குதுன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் பார்க்கலும் தேவன் இருக்கிறார்னு சொல்லுங்கள். நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. படிப்பின் கரத்தில் இல்லை, பணத்தின் கரத்தில் இல்லை, எந்த கரத்திலும் இல்லை, கர்த்தர் கரத்தில் இருக்கு. எவனையும் அவர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவர். பிள்ளைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜை கொடுங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாத, தேவனை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுடைய ஆத்மா ரொம்ப முக்கியம், நரகத்துக்கு போகுது. தயவு செய்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள்லாம் இதை தன்னை மாய்த்து கொள்ளக்கூடாது, இது கடைசியாக இருக்கணும்.
நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம், கடைசியாக இருக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எவ்வளோ அக்கறை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி உலகத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம வேற ஒன்றுமே செய்ய முடியாது, ஜெபம் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், ஆன்லைன் கிளாஸஸை பற்றி நம்ம எவ்வளோ சொன்னோம், இப்போ அரசாங்கமே ஒரு வாரம் லீவு கொடுத்துருக்குது. ஏன்னா பிள்ளைகள் கண்ணு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்குதாமா. நாங்கள் இந்த கண்ணை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இது அரசாங்கம் வந்து கொஞ்சம் லேட்டாக முடிவெடுக்குது. பெற்றோர் நீங்கள் முன்னாடியே முடிவெடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க, ஆன்லைன் கிளாஸ் படிக்கட்டி அவ்வளோதான் உட்காரு, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு. நான் சொல்கிறேன், படிப்பு ஒரு வருஷம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பிள்ளை இருக்கணும். பிள்ளை போச்சு கஷ்டம், கண்ணு போச்சு கஷ்டம். பிள்ளைகளுக்கு படிப்பை ஒரு சுமையாக மாற்றாமல் சுகமாக மாற்றுங்க. கேஷுவலாக சொல்லுங்கள், படிப்பு வரலையா பரவாயில்ல விடுங்க. என்ன இப்போ படிக்காமல் எத்தனையோ பேர் மேலே வந்தவங்களாம் இருக்கிறாங்க. படிப்பு இல்லாட்டி நரகத்துக்கு போனவங்க, படிப்பு இல்லாட்டி பாதாளத்துக்கு போவேன்லாம் கிடையவே கிடையாது. படிப்பு ஒரு வகை, படிக்கணும், ஃப்ரீயாக இருக்கிறாங்க படிக்கட்டும், படிப்பை நான் குறை சொல்லலை. ஆனால் படிப்பை ப்ரெஷர் பண்ணி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்கள் தயவுசெய்து, மற்ற பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்கள். இன்னொரு கொடுமை இந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஏற்கனவே நடந்துருச்சு. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு பிள்ளை ஒரு தன்னைத்தானே மாய்த்து கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கக்கூடாது. நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் தான் இதிலிருந்து விடுதலையை கொடுக்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக